ஹாய் ஹலோ, நான் அரவிந்த். இலங்கையில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இலங்கை சீனாங்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கு. அதனால் சீனாவிலிருந்து இலங்கையை கண்காணிக்கிறதுக்காக இந்தியன் சி வழியாக உளவு கப்பல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சீன கப்பல் முழுக்க முழுக்க உளவு பார்க்குறக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கப்பலால் சுற்றி 800 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாமே கண்காணிக்க முடியும். இலங்கைக்கு வரப்போகிற சீன கப்பல் இலங்கையை மட்டும் கண்காணிக்காது, சவுத் இந்தியன் கடல் பரப்பை எல்லாமே கண்காணிக்கும். அதனால் இந்தியன் கவர்மெண்ட் சவுத் இந்தியாவில் ரேடார் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த கப்பலால் சவுத் இந்தியாவையே ஆய்வு செய்ய முடியும், சில இராணுவ ரகசியங்களையும் கண்காணிக்க முடியும். இந்த மாதிரியான அச்சுறுத்தலை தவிர்க்க அமெரிக்கா அதோட போர்க்கப்பலை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பியிருக்கு. இப்போ இந்த வேர்ல்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சி தான். எல்லா நாடுகளும் இதை ரொம்பவே கவனிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம்.